ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம், டைட்டெலாம் பார்த்தா வந்திருப்பீங்க. சென்னை நியூஸோட டிரான்ஸ் நியூஸ் தான் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பக்கத்தில் வேலை கணக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி ஒரு நியூஸ் சொல்லிக்கிறேன். அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து இந்தியாவில் எப்படி வந்து ஃபுட்பால் அப்படிங்கிறத பற்றினா கொண்டு வந்தாங்க, அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ நிறையா பேர் மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ நாளைக்கு இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் நேற்று போட்ட அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட்பால் வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்க. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி நியூஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ சென்னை நேசி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எந்தவித சைனிங்கும் பண்ணல, ஸோ எல்லாருமே தெரியும். ஸோ மற்ற எல்லா டீம்ஸும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சைனிங் இல்லை ரீட்டைன் நியூஸ் இல்லை ரிலீஸ் நியூஸ், ஸோ இது எல்லாமே விட்டுட்டாங்க. ஸோ நம்ம டீம் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த வித அப்டேட்டும் விட மாட்டாங்க. தொண்டர் மாசிங்கோட ரிலீஸ் வர வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அதாவது அனௌன்ஸ்மெண்ட் கம்மிங் சூன் ஸ்டே டியூன் அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இந்த ட்வீட்டை வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் அந்த ட்வீட்டை. ஸோ அந்த ட்வீட் வந்து சென்னை வாசி பற்றி தானா இல்லை வேறு ஏதாவது இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏன்னா அவர் வந்து சென்னை எஃப்சி மட்டும் வந்து கோவனராக இல்லை, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் கூட இருக்கார். ஸோ அதனால் அந்த வித நியூஸாக இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஸோ நான் நினச்சது வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னை எஃப்சி பார்த்தின நியூஸ் இல்லை, அவர் நடிக்கிற வெப்சீரிஸ்லேருந்து ஒரு அப்டேட்டை விட போகிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ட்வீட்டாக போட்டிருக்காரு. ஸோ இதை எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் போட்ட ட்வீட் கீழே பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் வீடியோ பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காங்க. ட்வீட் போடல இமோஜி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதை நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், நீங்கள் பாருங்க. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சிக்கலாம் அவர் வந்து சென்னை எஃப்சி பார்த்தின அப்டேட்ஸ் வந்து விட போகிறதில்ல, அவரோட அடுத்த வெப்சீரிஸ்க்கான ஒரு அப்டேட் தான் விட போகிறாரு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அமேசான் ப்ரைம் வீடியோவே இதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தனால நான் வந்து அப்படி சொல்கிறேன். ஒருவேளை நம்ம சென்னை நியூஸ் வந்து இதில் வந்து ட்வீட் போட்டிருந்தா நான் வந்து சென்னை நியூஸ்க்கான அப்டேட் தான் இதை வரப்போகுது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருப்பேன். ஆனால் எங்கே பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து ட்வீட் போட்டிருக்காங்க, அமேசான் ப்ரைம் வீடியோக்கான ஒரு அப்டேட் தான் விட போகிறாரு அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த நியூஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டின்லியானா நம்ம டீம் விட்டு போக போகிறது பார்த்தீங்கன்னா 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது நீ எப்படா 90% கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் தெரியும். ஸோ நான் வேணால் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராபிலிட்டி அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது டெல்லியான பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஜம்ஷெட்பூர் போக போகிறதா 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டெல்லியானா போது வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆன நியூஸ் மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஏற்கனவே தொண்டான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேக்கில் இருக்க பிளேயர் போயிட்டார். ஸோ இப்போ டெல்லியாலாம் போயிட்டால் ரைட் பேக்கில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எட்வின் தான் வருவார். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆகப்போ தான் இல்லையான்னு சொல்லிட்டு. மேபி அடுத்த வீக் கூட கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜேஜேவோட நியூஸ் தான். ஸோ ஜேஜேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் ஈஸ்ட்டு ஈஸ்ட் பெங்கால் பெங்களூர் எஃப்சி ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டீம்ஸ் பார்த்தீங்கன்னா போக போகிறார் அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜா எஃப்சிக்கு போக போகிறதா திடீர்னு ஒரு நியூஸ் வந்துக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நான் பார்த்தேன். ஸோ அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் போய் என்ன போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இவர் போகிறது பார்த்தீங்கன்னா 40% தான் உறுதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரிஜா வந்து போக மாட்டார், மேபி நார்த் ஈஸ்ட் தான் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நார்த் ஈஸ்டோட டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை. ஸோ மேபி ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ரீடைன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் ஜேஜேவோட நியூஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னுமே சத்தியமாக தெரியல என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஈஸ்ட் பெங்கால் இல்லை பெங்களூர் போகிறான்னு சொன்னாங்க. ஸோ இப்போ 2 வாரம் முன்னாடி நார்த் ஈஸ்ட் போகிறதா சொன்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிசா போகிறதா சொல்கிறாங்க, விட்டு ஐஎஸ்எல் இருக்க எல்லா டீமுக்கும் போகிறதா ரூமர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க போல். ஸோ எனக்கு சத்தியமாக தெரியல ஜேஜே வந்து எந்த டீம் போக போகிறான்னு சொல்லிட்டு. இன்ன வரைக்கும் எனக்கு மைண்ட் வந்து அப்படியே பிளாக்காக தான் இருக்குது, அதாவது ஜேஜேவோட ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ மற்றபடி டின்லியானா வந்து ஓரளவுக்கு கிளியராக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜம்ஷெத்பூர் மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க, மற்ற டீம் எதுவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ மேபி ஜம்ஷெத்பூர் தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேஜேவோட நியூஸ் எனக்கு வந்து எதுவுமே தெரில. நம்ம சப்ஸ்கிரைப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்னை நியூஸோட ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் போடுங்க சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ எனக்கும் ஆசை தான் அந்த நியூஸ் வந்து சொல்கிறதுக்கு, ஆனால் எந்த வித நியூஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரும்பாலும் வரமாட்டேது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படிலாம் டிஸ்பிளே கொடுத்துட்டு ஏன் அப்படி கமெண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களால் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு சில போய் மெசேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், சில போய் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு புதுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.